பல தசாப்த காலமாக காணி உரிமை இல்லாமல் வாழ்ந்து வந்த ஊவா வெல்லச மக்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இன்று திங்கட்கிழமை காணி உறுதி பத்திரங்களை வழங்கி வைத்தார். ஆராய்ச்சியாகிய தர்மசேன ஆரியவாஞ்ச தனமல்வில மாரப்பனல் குணவாதன யாப்பா குசுமாவதி படால் குபுர கல்லபுத்தியாசியலாகிய நிதாசராகிய குணசிரி மாத்மா மாத்மீன் கரு ஜனாதிபத்மாகிய தேத்தின் திருநாபிஷேக ஐத்திய உரிமைய மேமோகத்தில் வெள்ளவாய பொது விளையாட்டரங்கில் இந்நிகழ்வு இன்று முற்பகல் இடம்பெற்றது. அத்தோடு வெள்ளவாய பொது வைத்தியசாலையின் வெளி நோயாளர் பிரிவையும் ஜனாதிபதி திறந்து வைத்ததோடு அங்கு முதலாவது நோயாளரை பதிவு செய்யும் நடவடிக்கையையும் ஆரம்பித்து வைத்தார். ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயகவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் அமைச்சரான ஜோன் அமரதுங்க, விஜித் விஜயமுனி சோய்சா, ரஞ்சித் மத்தும பண்டார, பிரதி அமைச்சர் சுமேதஜி ஜயசேனா, ஊவா மாகாண ஆளுநர் எம் ஜி ஜயசிங்க, விசேட கருத்திட்ட பணிப்பாளர் ஜகத் புஷ்பகுமார, ஊவா மாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் குமாரஸ்ரீ ரத்நாயக்க, வைத்திய அதிகாரி மஞ்சுள ஏப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்.